உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். டெண்டர் விஷயம் ஏதாவது தெரிஞ்சதா? வந்துட்டா போல இருக்கடி, வா வா வா. கிடைச்சிருச்சுமா? என்ன வானதி இந்த சந்தோஷமான விஷயத்த வருத்தத்தோட சொல்லிட்டு இருக்க? நான் ஜெயிச்சது நம்ம கம்பெனிய, நான் எப்படி சந்தோஷமா சொல்லுவேன்? என் மருமக வானதி ஜெயிச்சதுல எனக்கு சந்தோஷம். கங்கிராச்சுலேஷன்ஸ். உனக்கு ஒரு குறையும் வராது, நீ சந்தோஷமா இருப்ப. என்னம்மா கட்டி பிடிச்சி ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கீங்களா? அடுத்து கேக் கட்டிங், டின்னர் பார்ட்டி எல்லாத்துக்கும் தான் அரேஞ்ச் பண்ணிருப்பீங்களே. செஞ்சா என்ன தப்பு ஜீவா? என் மருமக ஜெயிச்சிருக்கா, உன் அண்ணி ஜெயிச்சிருக்கா, ஆனா உங்க மகன் தோத்துருக்கானே. உங்க கம்பெனி நஷ்டப்பட்டிருக்கே. யார் புத்திசாலியோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அதுதான் ஜீவா உலக நியதி. ஆனா நீங்க டெண்டர் பிரிப்பேர் பண்ணி கொடுத்து அண்ணி ஜெயிச்சதுக்கு பேரு போர்ஜர் இல்லையாமா? நான் வானதிக்கு மேனுவலா தான் உதவி செஞ்சேன். அதுவும் டைப்பிங் ஒர்க் மட்டும்தான். அதுவும் அவளுக்கு ஹெல்ப் பண்ண வர வேண்டிய ஜானகி வராம போனதுனாலதான். வானதியால கண் திறந்து பார்க்க முடியாததுனால நான் ஹெல்ப் பண்ண வேண்டியதா போச்சு. நீங்க என்ன காரணம் சொன்னாலும் எந்த கம்பெனி கிட்ட நம்ம தோக்க கூடாதோ அந்த கம்பெனி கிட்ட நம்ம தோத்துட்டோம். அதுக்கு நீங்களே காரணம் ஆயிட்டீங்கிறத என்னால ஜீர்ணிக்க முடியாத ஒரு உண்மை. ஜீவா, நீ தோத்ததா நினைச்சு வருத்தப்பட வேண்டியதில்ல. பிசினஸ்ல வெற்றி தோல்வி ரெண்டையும் சகஜமா ஏத்துக்க பழகிக்கணும். அப்பதான் வெற்றி வரும்போது நிதானமும் தோல்வி வரும்போது கலக்கம் இல்லாமலும் இருக்க முடியும். ஓகேமா, போட்டியில தோக்கலாம், ஆனா யாருக்கிட்ட தோக்க கூடாதோ அவங்க கிட்ட தோக்க கூடாது. நான் தோத்துட்டேன். உங்க சப்போர்ட்டோட கிருஷ்ணவேணி கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தோக்கடிச்சிருச்சு. அவமானமா இருக்குமா, வேதனையா இருக்கு, என்னால சுத்தமா முடியல. Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.